ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லேடலன் தவா நான் உங்கள் கவேரி ஜெய் கணேஷ் இன்றைக்கி வந்து நம்ம ரெண்டு ரெசிபீஸ் பார்க்க போகிறோங்க இது வந்து ரொம்ப மருத்துவ குணம் உள்ள ஒரு ரெண்டு ரெசிபிங்க என்னலான்றத நான் சொல்கிறேன் இந்த கரு பிடி கருணை கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா இதில் வந்து நிறைய மண் இருக்கும் அதனாலேயே நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டிங்க ஆனால் இதில் இருக்க மருத்துவ குணங்கள் வந்து வேறு எந்த கிழங்குலேயுமே கிடையாதுங்க அவ்வளோ குணங்கள் இருக்குது இதை வந்து மண்ணை ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணி ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டு இதை ஒரு மூணு நாலு விசில் வச்சு அவிச்சு வச்சுக்கோங்க அவிச்சதுக்கப்புறமா அந்த தொளியை வச்சு ஒரு துவையலும் அந்த கிழங்கு வச்சு ஒரு மசியலும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேங்க இதில் எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ணவே தேவையில்ல அவ்வளவு மருத்துவ குணமுள்ள ஒரு கிழங்குங்க இது நம்ம மசியல் இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் மசியலுக்கு வந்து அந்த கிழங்க வந்து மூணு நாலு விசில் வச்சு அவிச்சு அந்த தொளியை வந்து உரித்து எடுத்து வச்சுருக்குறேங்க அப்புறம் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம சின்ன தான் யூஸ் பண்ண போகிறோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க இதில் வந்து பெரிய வெங்காயம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்புறம் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க ஒரு காரத்துக்கு தக்கான ஒரு அஞ்சு ஆறு வத்தல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இது வந்து நம்ம சூடாக சாதத்தோடு போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் புளியை வந்து நல்லா ஊற வச்சு நான் வந்து கரைசல் எடுத்து வச்சுருக்குறேங்க அதை அந்த கிழங்கில் வந்து நான் ஊத்துறேன் இப்போ ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கணுங்க இந்த பதத்துக்கு நம்ம மசிச்சு வச்சுக்கணும் நம்ம கையை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க இப்போ இதை எப்படி நம்ம வந்து செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு கடாயில் வந்து நிறையவே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கடுகு நம்ம போட்டு தாளிக்க போகிறோம் இஞ்சியை வந்து பொடி 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 பல்லாக வந்து நறுக்கி வச்சுக்கோங்க இது வந்து டைஜஷனுக்கு வந்து ரொம்பவே நல்லது இஞ்சி போட்டு சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க இஞ்சி போட்டு நல்லாவே வதக்குங்க அதுக்கப்புறமா காஞ்ச வத்தல் வந்து நம்ம இப்படி கில்லி தான் போடணும் முழுசாக போடக்கூடாது நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ அதெல்லாம் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க இதில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா தான் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் போட்டு நம்ம வதக்கிறோங்க இவ்வளோ சின்ன வெங்காயம் நம்ம கண்டிப்பாக போடணும் அப்படின்னா தான் அது ருசியே நமக்கு தெரியும் இல்லைனா வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்காது கண்டிப்பாக இவ்வளோ சின்ன வெங்காயம் போடுங்க அப்புறமா கருவேப்பில போட்டுக்கோங்க கொஞ்சம் காயம் போட்டுக்கோங்க நல்லா வதக்கிட்டு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளியும் கிழங்கும் கரைச்சி வச்சிருக்கிற கரைசெலை அதில் ஊற்றிடுங்க இப்போ இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி வந்து இதில் ஊற்றி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதில் வந்து இப்போ நான் அடுத்தது மஞ்சப்பொடி ஜீரகப்பொடி மிளகாப்பொடி மூணுத்தையும் நான் வந்து போட போகிறேங்க மிளகாப்பொடி வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன் ஜீரகப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூனுங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பதினஞ்சு நிமிஷம் வந்து இதை நல்லா கொதிக்கட்டோங்க அப்படின்னா தான் அந்த புளியோட பச்சை வாடை எல்லாமே போவும் அவ்வளோதாங்க இதோடய இந்த இந்த ரெசிபி வந்து அவ்வளோதான் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க சிம்மில் வச்சே நல்லா கொதிக்கட்டும் இது வ இதோடய மனம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ வந்து சூப்பராக இருக்கோங்க வேறு எந்த குழம்புலையும் இவ்வளோ தூரத்துக்கு வராது நம்ம நார்மலாக பருப்பு ரெசிபி செய்வோம் இல்லையா அதை விட இது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு அனுப்புங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து அப்புறமா பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு கட்டியாக வத்தி வந்திருக்கு பாருங்கள் இதை நம்ம வந்து சூடாக சாதத்தில் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா இதை அடிச்சிக்கவே முடியாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அந்த தொளியை வச்சு நம்ம எப்படி துவையல் செய்யலாம் அப்படின்றத நான் காட்டுறேன் இதுக்கு தேவையான அளவு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா நான் அந்த தொளி எல்லாத்தையுமே உரிச்சு வச்சுருக்குறேங்க அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஒரு மூணு வத்தல் சின்ன துண்டு அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு ரெண்டு மூணு சில் தேங்காய் வந்து கீறி வச்சிருக்கிறேன் இவ்வளோதாங்க தேவையானது இந்த துவையல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக செய்யக்கூடிய கொத்தமல்லி துவையலாக இருக்கட்டும் இல்லை புதினா துவையலாக இருக்கட்டும் அதை விட இது பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் இதை தொழி வச்சு நம்ம துவையல் செஞ்சோன்னு யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அந்த வத்தலை வந்து லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே சிம்லேயே வச்சு பண்ணணும் இது வந்து ஹையில் வச்சு பண்ணாதீங்க வத்தல் வந்து வருபட்டதும் அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம உளுந்தம்பருப்பு போடுறோம் உளுந்த பரப்போம் அதே மாதிரி லைட்டாக வருபட்டதுக்கு அப்புறமா எடுத்துடணுங்க இந்த க கிழங்கு வந்து நம்ம மருந்து கிழங்கு அப்படின்னு அந்த காலத்தில் வந்து சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து விட்டமின் ஏ இருக்குது புரதம் இருக்குது ஈரலுக்கு வந்து பயங்கர பலம் கொடுக்குதுங்க இது அதனால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அடிக்கடி செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி நம்ம வீட்லையே வந்து மருத்துவ குணங்கள் உள்ளது வந்து நம்ம உணவுலேயே வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பசங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வளருவாங்க இந்த காலத்தில் வந்துட்டு பசங்களுக்கு ஹெல்த்தி இல்லை அப்படின்னு தானே நம்ம டாக்டர் டாக்டர் கிட்ட போகிறோம் மற்றபடி எல்லா ஃபுட்ஸும் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் டேப்லெட்ஸும் எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து எடுத்துகிட்டு அப்புறமா தேங்காய் போடுறேன் தேங்காயும் லைட்டாக வருபட்டதுக்கப்புறமா அந்த கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த தொளியை போட்டு வதக்கிறோங்க ஒரு டூ செகண்ட்ஸ் இது வதங்கினா போதும் நம்ம எடுத்து வச்சுட்டு அது ஆறுனதுக்கப்புறமா உப்பு போட்டு அரைச்சிடலாம் அரைச்சதுக்கப்புறமா நம்ம எப்படி தாளிக்கணுன்றத சொல்கிறேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பில போட்டுக்கோங்க அப்புறமா நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற அந்த துவையில வந்து ஊற்றுங்க இது ஊற்றுனீங்க அப்படின்னா அது வந்து நல்லா சுருண்டு கொஞ்சம் அந்த சட்டியில் படாத அளவுக்கு நல்லா சுருண்டு வருங்க அதுதான் பதம் இது வந்து வேறு என்னெல்லாம் வந்து நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தத்தை வந்து சீர் செய்யுது அப்புறம் ஹார்ட் அட்டாக் கேன்சர் வராமல் கூட இது வந்து தடுக்குதுங்க அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா சூப்பராக வருது பாருங்கள் இவ்வளோதாங்க பதம் நம்மளோட கருணை கிழங்கு தோல் துவையல் வந்து சூப்பராக ரெடியாகிருச்சு நான் அடிக்கடி வந்து சொல்கிறது இது தாங்க உணவே மருந்து அதனால் நம்ம பசங்களுக்கு வந்து எவ்வளோ ஆரோக்கியமாக நம்ம உணவு சமைச்சு கொடுக்க முடியுமோ அதாவது விதவிதமாக நம்மளை சுற்றி நிறையவே இருக்குது அதை வந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு செஞ்சு கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னா தான் அந்த மருத்துவம் எல்லாமே வந்து கொஞ்சம் குறைக்கலாம் நம்ம மெயினாக அந்த சேனலில் வந்துட்டு நான் லேடிஸ்க்காகவும் குழந்தைங்களுக்காகவும் தான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எவ்வளவு சத்து உள்ள உணவுகள் வந்து நான் கொடுக்க முடியுமோ எல்லாமே நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் காவேரி ஜெய் கணேஷ் தேங்க்யூ